சோயா 65 பண்ணேன். தண்ணியை கொதிக்க விட்டு சோயாவை போட்டு நல்லா முழுகுற அளவுக்கு தண்ணி ஊத்தி சோயா இப்போ இந்த அளவுக்கு வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் வந்து இப்போ வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். சோயாவை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம். இதில் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட், சனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், காரத்துக்கு ஏற்ப சனி மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன், இதை நல்லா மேக்னேட் பண்ணி லெமன் நல்லா மேரினேட் பண்ணி 10-20 மினிட்ஸ் ஊறணும். 65 கையை எல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம 65 இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சோயா 65 ரெடி.